வணக்கம் நண்பர்களே சமூக அறிவம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது உங்கள் அரவிந்த் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டியூசாக வரும் வாங்க பார்க்கலாம் நமக்கு ஏன் இன்சூரன்ஸ் பாலிசி தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வைத்திய செலவு அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் உங்களோட டூ வீலருக்கு என்ன டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதோட செலவு முக்கியமாக வந்து தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி காஸ்ட் ஏதாவது நீங்கள் யார் மேலே இடிச்சிட்டீங்க சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு வேலைக்கு போக முடியலைன்னா அவங்க அதுக்கான சார்ஜஸும் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமாக யாருக்கு பார்க்குறாங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வைப்பாங்க சப்போஸ் நீங்கள் இடிச்ச ஒருத்தவங்க இறங்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கான நஷ்டகிட்டு நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து உங்கள் பைக் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விபத்துக்கு என்ன செலவாக இருக்கோ அந்த காஸ்ட் எல்லாமே நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி வரும் அது மட்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது உங்களோட பர்சனல் டேமேஜ் உங்களோட பைக்கு அப்புறம் உங்கள் கூட வந்தவங்க பின்னாடி பைக்கில் கூட வந்தவங்க அப்புறம் உங்களுக்கு நீங்கள் யாரை ஆக்சிடென்ட் பண்ணுவீங்களோ அவங்க தேர்ட் பார்ட்டி உங்கள் எல்லாத்தோட செலவுமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி வரும் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்து உங்களோட வண்டியை ட்ரைவ் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாலும் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே பயப்படணும் பண்ணணும் நீங்கள் தைரியமாக க போலீஸ்க்கு வந்து கால் பண்ணலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை வச்சு நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எனக்கு கிளைம் பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து க்ளைம் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைக் வந்து திருடு போயிடுச்சுன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அப்படி பதிவு பண்ணுறது மூலியமாக உங்களோட பைக்கோட இன்சூரன்ஸ் வந்து உங்களால் க்ளைம் பண்ண முடியும் என்னென்ன இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகென்சிவ் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ் பாலிசின்னு இருக்கும் காம்ப்ரிகென்சிவ் பாலிசிங்கும் போது அதில் என்னென்ன அடங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டி ஓட்டு போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட பைக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி எய்தாப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் பைக்கு திருடு பேர் அதையுமே இந்த காம்ப்ரிகென்சிவ் பாலிசி அப்ளை பண்ணீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் இது ஒரு விதமாக இன்சூரன்ஸ் பாலிசி அப்புறம் இன்னொரு இன்சூரன்ஸ் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பாலிசி அப்படின்வாங்க இப்போ தேர்ட் பார்ட்டி பாலிசினா சப்போஸ் உங்கள் பைக்கை போய் யார் மூணு இடிச்சிட்டிங்கன்னா இப்போ எய்தாப்பில் வந்தவங்களுக்கு என்ன அடியோ அந்த அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் பண்ணி செட்டில் பண்ணுவாங்க அந்த தேர்ட் பார்ட்டி பாலிசியில் இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ உங்கள் பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ அந்த காஸ்ட் வந்து கவர் ஆகாது ஸோ வந்து எந்தது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி பார்த்தீங்கன்னா ஓவரால் பெஸ்ட்டு இல்லை நான் யாரையுமே ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன் சும்மா நார்மலாக போவேன் எதிர்பாராத விதமாக ஏதாவது சும்மா தான் உண்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தேர்ட் பார்ட்டி வந்து போட்டுக்கோங்க சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து வச்சுருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறது இரநூறு சிசி பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் அடினுவாங்க அவங்களாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க ஸோ அது அவங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் தனியாக வேறு கொடுத்துருக்காங்க சப்போஸ் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க இப்போ பைக்கை வச்சு தான் அவங்களோட டெய்லி வேலைக்கு போகிறாங்க அது மூலியமாக தான் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஆட் ஆன் ஃபியூச்சரில் டெய்லி கேஷ் அலவன்ஸ் போட்டுக்கலாம் சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது பைக் வந்து டேமேஜாக இருக்குது அது மூலிமா டெய்லி எக்ஸ்பான்சஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இதுதான் டெய்லி கேஷ் அலவன்ஸ் அப்புறம் ஜீரோ டிப்ரிசியேஷன்ஸ் இப்போ சப்போஸ் நீங்கள் காம்ரிஹென்சி பாலிசி போட்டாலுமே உங்கள் பைக்கு வந்து எல்லாமே வந்து கவர் ஆகாது எல்லா பார்ட்ஸுமே ஒரு சில பார்ட்ஸ் தான் கவர் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஜீரோ டிப்ரிஷேஷன் பாலிசி போட்டிங்கன்னா உங்கள் பைக்கில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே கவர் ஆயிரும் அடுத்த மூணாவது ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளியான் ரைடர் சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா நீங்கள் உங்கள் பேக்கில் உள்ள உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ண மாட்டீங்க இப்போ இந்த ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் மூலிமா இந்த பிளியான் ரைடர் பண்ணிங்கன்னா உங்களோட பின்னாடி வந்து உட்காந்து வரவங்களையும் நீங்கள் இது இலூயமாக இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லி சப்போஸ் நார்மலாக ரைட் பண்ணுறவங்க போகிறனாலும் இதை போட்டுக்கலாம் அடுத்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி இயர் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்பாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பாலியும் ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஒரு காஸ்ட்டு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் வந்து ஒரு காஸ்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா பொருளாதார பொருட்களோட விலையெல்லாம் கூடுது ஸோ அதனால் இன்சூரன்ஸோட வேல்யூவும் கூட்டிடுவாங்க இப்படி இயர்பை இயர் வந்து இப்போ இன்சூரன்ஸோட ரேட் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்குது இதை அவாய்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா மல்டி இயர் இன்சூரன்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் உங்கள் பைக் எடுக்கிறீங்கன்னா உங்கள் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு இயர்க்கு கூட வந்து இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது உங்களோட வருஷம் வருஷம் ரினியூவலை வந்து பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தனா அவாய்ட் ஐடிவி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸு அதாவது உங்கள் பைக் இன்சூரன்ஸ் வந்து ஒரு நேருக்கு மேலே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்ப மறுபடியும் நீங்கள் இன்சூரன்ஸ் போட போனீங்கன்னா பைக்கை மறுபடியும் கொண்டு வாங்க நான் பார்க்கணும் செக் பண்ணணும் கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் பைக்கை கொண்டு போக வேண்டியது இருக்கும் அதுக்கடுத்து உங்களோடய பைக்கோட கேல்குலேஷன்லாம் போடுவாங்க ஐடிவி கேல்குலேஷன் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் இந்த மல்டி இயர் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமும் கிடையாது ஏன்னா லாங் டைமாக போட்டிருக்கனாலும் பைக்கை அடிக்கடி போய் ரினுவல் பண்ணுறதும் கிடையாது ஸோ வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன் அடுத்து இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு வீடியோவில் போடுறேன் பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ